தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசுத ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஐகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு வெற்றி. தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்களோடு வாழக்கூடிய மனிதர்கள். ஒரு சிலர் தற்கொலைக்கு முயற்சி செய்வார்கள், ஏதோ ஒரு காரணத்தின் வழியாக அதை அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மருத்துவம் பார்த்தோ அவசர சிகிச்சை மூலமாக ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சென்று விடுவார்கள். மீண்டும் அதே முயற்சியை செய்வார்கள். ஒரு பழமொழியுண்டு, கிராமத்தில் ஒரு பழமொழியுண்டு, அறிவாளை கையில் எடுத்தவங்க அதே அறிவாளால் தான் தனக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுவாங்க. அதுபோல் தற்கொலைக்கு முயன்றவங்க அதே வேலையை தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சொல் உண்டு. இப்போ அதிலிருந்து நம்ம விடுபடுறது எப்படி? இந்த எண்ணத்தை கொண்டு வருவது ஒரு இல்லத்தில் எந்த குற்றங்கள் இருந்தால் அந்த எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு உருவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த வாஸ்து சார்ந்த ஒரு விஷயத்தில் தற்கொலைக்கு முயற்சி செய்வது தற்கொலை. அப்போ ஒரு குழந்தைய சீராட்டி பாராட்டி, அதாவது மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து பிரயத்தனப்பட்டு ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்ட அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். தானாக வளர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட வளர்க்கப்படுகிறார்கள் என்று தான் சொல்லணும். ஒரு இப்போ இலங்கையில் இந்த சண்டையால் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மரணமடைந்தாங்க. அந்த ஒரு உயிரை வந்து பெற்றெடுத்து வளர்த்தி ஒரு பெரிய ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு எத்தனை வருடங்கள் வந்து காத்திருக்க வேண்டும் என்கிற வழி வந்து ஒரு பெற்ற தாய்க்குத்தான் அந்த வேதனையும் வழியும் இருக்கும். இப்போது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து உயிரை வந்து போக்கடிக்க முடியுமா, போக்கடித்து விட முடியுமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று கூட தான் சொல்ல வேண்டும். நம்ம படைத்த இறைவன் நினைக்கும் போது எடுத்துக்கொள்ளட்டும், ஒரு வழியை நம்மளாகவே அந்த மரணம் என்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து மரணம் என்கிற விஷயத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இப்போது கோழைகளின் செயல் தான் அந்த தற்கொலை என்கிற விஷயம். இப்போ தற்கொலைக்கு 1000 வழிகள் இருக்கும்பொழுது, அதை பல வழிகள் இருக்கும்போது, எத்தனையோ வழிகள் இருக்கும், எதிர்மறை வழிகள். இப்போது வாழ்வதற்கு ஒரு வழியாவது கடவுள் கொடுக்க மாட்டாரா என்ன? அப்போது நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வந்து தேடணும். ஒரு சாதாரண ஒரு நீங்கள் வந்து பணம் சார்ந்த நிகழ்வுகள் ஆகட்டும், உறவு சார்ந்த நிகழ்வுகள் ஆகட்டும், எந்த எதிர்மறை செயல்கள் நடந்தாலும் அதிலிருந்து போராடி வெற்றி பெற வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிறக்கும்போது நம்ம என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு செல்கிறோம் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த தற்கொலை சார்ந்த நிகழ்வுகளை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தற்கொலை நிகழ்வு என்பது தானே நடக்கிறதா என்று சொல்வதை விட என்னை பொறுத்தளவில் அது தானாக நடப்பது கிடையாது. ஒரு இல்லத்தின் வழியாக தான் அது நடத்தி முடிக்கப்படுகிறது என்று சொல்லுவேன். அந்த வகையில் ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய வடமேற்கு தவறுகளும் வடகிழக்கு தவறுகளும் அந்த தற்கொலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுகின்றன என்று சொல்ல வேண்டும். இப்போது தற்கொலை நடந்த வீடுகளை நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அது விற்பனைக்கு வரும் பொழுது, ஒரு சிலர் வந்து எதிர்மறை நிகழ்வு நடந்திருக்கின்றன, இந்த வீட்டை வாங்கலாமா என்கிற ஒரு கருத்தை சொல்வார்கள். அல்லது ஒரு சிலர் வந்து தற்கொலை நடந்து விட்டது, அந்த வீட்டை நாங்கள் வந்து அந்த வீட்டை வந்து புரோக்கர் மறைத்து விட்டார்கள், அந்த வீட்டை கொடுத்தவங்களும் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சொல்லுவாங்க. இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஒரு தவறான வீட்டை நம்ம வாங்கிட்டோம், ஒரு தவறான வீட்டில் ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அல்லது ஒரு சிலர் வந்து இருக்கிற வீட்டிலேயே அந்த மாதிரி எண்ணத்தோடு வாழ்கிறார்கள், தப்பித்துக்கொள்கிறாங்க. இதிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்னுடைய வீட்டின் வழியாக ஏதாவது வழி கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வியே கேட்பார்கள். அந்த வகையில் ஒரு சில வீட்டோடு இருக்கக்கூடிய வடகிழக்கு தவறுகளும் வடமேற்கு தவறுகளும் சரியான முறையில் நம்ம சீர்திருத்தம் வாஸ்து விதிகளுக்கு கொண்டு வரும்போது, சதுரமைப்பிலோ அல்லது பள்ளங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளங்களை நிரப்பியும், பள்ளங்கள் எங்கே இருக்க வேண்டும் அந்த இடத்துல அமைத்தும், வடகிழக்கில் பள்ளம் இருக்க வேண்டும், வடமேற்கில் பெரிய அளவில் பிரம்மாண்டமான பள்ளங்கள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நம்ம மாற்றி ஒரு வாஸ்து விதிக்கு அந்த இல்லத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக அந்த நிகழ்வு அந்த வீட்டில் நடக்காது, அந்த எண்ணங்களும் ஒரு வீட்டில் உதயமாகாது என்பது தினம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.